இப்போ நம்ம எங்க இருக்கிறோம்னா கொச்சின்ல லஞ்ச் சாப்பிட வந்திருக்கோம் ஹோட்டல் அராஃபால. இங்க வந்து மலபார் பிரியாணி ரொம்ப நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. ஸோ பிரியாணி குடும்பத்தில் இருக்கவங்களாம் ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருந்தாங்க, அதனால இங்க வந்துட்டு பிரியாணி சாப்பிட. இப்போ வாங்க உள்ள போய் பார்க்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா இங்கே நிறைய ஸ்நாக்ஸ் எல்லாம் டிஸ்பிளே ஆகிருக்கு. இது பார்த்தீங்கன்னா இது கொழுக்கட்டை, இனிப்பு கொழுக்கட்டை. இது வந்து முட்டை போண்டா, இது வந்து ரவா கேசரி இல்லை கேக். அப்புறம் இது வந்து வடை மாதிரி கட்லேட்டு. எம்பியானோ வெஜ்ஜானோ சிக்கனானோ மட்டனானோ கட்லேட், சிக்கன் கட்லேட். இது பார்க்கறக்கே ரொம்ப அழகா இருக்கு. அப்புறம் இது உளுந்து வடை, அப்புறம் இது பருப்பு வடை, அப்புறம் இது அந்த நம்ம ஊர்ல செய்யற அந்த இனிப்பு கோதை மாவு வச்சு செஞ்சு ரவை வச்சு செய்யறது. அப்புறம் சமோசா, இது வந்து கேரளால ரொம்ப ஸ்பெஷலான வாழைக்காப்பம். அப்புறம் இது வந்து கொச்சின் ஃபேமஸ் ஓமன கோழி. இப்ப நம்ம அப்படியே உள்ள போய் பார்க்கலாம். பாத்தீங்கன்னா ஹோட்டல்லாம் வந்தாச்சு, ஹோட்டல்ல ஆர்டர் பண்ணியாச்சு. மலபார் பிரியாணி ஆர்டர் பண்ணியிருக்கோம். இப்போ எங்கள் அம்மா அண்ணன் குழந்தைங்களாம் சாப்பிட்ருக்குறாங்க. இப்போ நானும் போய் ஜாயின் பண்ண போறேன். ஃபிஷ் பிரியாணி, சிக்கன் பிரியாணி, சிக்கன் பிரியாணி. ரொம்ப க்ரௌடடாகவும் இல்லை, நார்மலாக தான் இருக்குது. ஏன்னா நாங்கள் லேட்டாக வந்துட்டோம். ஃபிஷ்கரி மீல்ஸ் எதிர்பார்த்து வந்தோம், பட் ஃபிஷ்கரி மீல்ஸ் கிடைக்கல. பட் சர்ப்ரைஸ் வந்து எங்களுக்கு இன்னைக்கு ஃபிஷ் மலபார் பிரியாணி கிடைச்சிருக்கு. இதை புகுந்து விளையாட போகிறோம், சாப்பிட்டுட்டு சொல்லுவோம். 2-3 இப்போ பார்த்தீங்கன்னா பிரியாணி நமக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தது. இதில் முக்கியமான ஹைலைட் என்னன்னா பிரியாணியும் நானும் ஒரே கலர் ட்ரெஸ் போட்டிருக்கோம். இந்த கலரை பார்த்தாலே ரொம்ப டெம்ப்டிங்காக இருக்குது, பிரியாணி கலர் பார்த்தா. இன்னைக்கு நாங்கள் ஃபிஷ் கறி மீல் தேடி வந்தோம், பட் அது கிடைக்கல. இன்னைக்கு எங்களுக்கு ஃபிஷ் பிரியாணி ரெடியாக இருக்குது, மலபார் பிரியாணி ஸ்டைல். அப்புறம் இது சிக்கன் மலபார் பிரியாணி. இதை டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். மேலே ஃபுல்லாக இந்த வெங்காயமெல்லாம் வறுத்து போட்டு கேஷ்யூ நட்லாம் போட்டு பார்க்குறக்கே ரொம்ப டெம்ப்டிங்காக இருக்குது, மொகல் பிரியாணி மாதிரி இருக்குது. டேஸ்ட் பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா ஹோட்டலே காலி ஆயிடுச்சு, அதனால இப்ப எங்களுக்கு கொஞ்சம் பெர்மிஷன் கேட்டு அவங்களோட செய்யற கிச்சன் பக்கம் வந்து கொஞ்சம் காமிக்கிறோம். இங்க காஃபி டீ எல்லாம் போட்டிருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா இன்னமும் செஞ்சுட்டு இருக்காங்க. அங்க அந்த பக்கம் இன்னமும் குக் பண்ணிட்டு இருக்காங்க. லேயர் ஆயிட்டு எடுத்து காணிக்கு. இப்ப பாத்தீங்கன்னா இது ஃபுல்லா தம் பிரியாணி. இப்ப எடுக்கிறாங்க பாருங்க, இப்படி லேயரா வருது. சூப்பர் அண்ணா. இப்ப பாத்தீங்கன்னா இந்த ஹோட்டல் வந்து ஃபோர்ட் கொச்சியிலேயே ரொம்ப பழமையான ஹோட்டல் இது. அவர் ஓனர் வந்து என்ன சொல்றாருன்னா, இது கிட்டத்தட்ட
40 வருஷம் நான்வெஜ்ஜா இருந்த ஹோட்டல், அதுக்கு முன்னாடி 40 வருஷம் வெஜிடேரியனா இருந்த ஹோட்டல். அப்புறம் இப்ப பாத்தீங்கன்னா இந்த குவாண்டிட்டியில செஞ்சிருக்கிறாங்க பிரியாணி. இப்ப இந்த குவாண்டிட்டியில வந்து ஆல்மோஸ்ட் 2-3 தடவை நார்மலா செய்வாங்களாமா? கிட்டத்தட்ட இது 20 கிலோ வருமா பிரியாணி? பிரியாணி எத்தனை கிலோ வரும்? பிரியாணி எத்தனை கிலோ வரும் இப்படி இதுல குக் செய்யுது? பாத்தீங்கன்னா இந்த குவாண்டிட்டியில ஒரு டைம் பண்றது 50 கிலோஸ் கிட்ட வரும். இது வந்து 2-3 தடவை இது செய்யறாங்க. ஆனா கிட்டத்தட்ட 150 கிலோ. இங்க ரொம்ப ஃபாஸ்ட் செல்லிங் இந்த பிரியாணி, ரொம்ப ஃபேமஸ். போர்ட் கொச்சியில இது சுள்ளிக்கல்லுங்கிற ஏரியா. என்ன ஏரியா? சுள்ளிக்கல்லுங்கிற ஏரியா. சோ அவசியம் நீங்க வந்தீங்கன்னா இங்க நிச்சயமா இந்த பிரியாணி ட்ரை பண்ணுங்க. ஏதோ எங்களுக்கு கொஞ்சம் மிச்சம் மீது பிரியாணி வந்து நாங்க சாப்பிட்டாச்சு. நீங்க அவசியம் வந்து நேரத்தோட வந்து சாப்பிடுங்க. பை.